ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வெளியில் கிளம்பிட்டேன், கோவிலுக்கு போயிட்டு சரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. சார் வரல, எங்கள் அக்காலாம் வராங்க எனக்காக, என் அன்பு சகோதரிகள் வெயிட்டிங். சரி கிளம்பலாம் வாங்க. அன்பு சகோதரிகளை மீட் பண்ணிவிட்டேன், போயின்னு இருக்கிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா இந்திய பெருங்கடல்னு சொல்லப்படும் தியாகராய நகர், டி நகர். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ சும்மானாச்சு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துக்கு வந்தால் இந்த ஃபேமிலியிலேயே எந்த திங்ஸ் வாங்கணுன்னாலும் நாங்கள் இங்கே தான் வந்துடுவோம். இது மாதிரி எங்குமே இருக்காது திங்ஸ், அவ்வளோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. சேத்திரி அதுவும் கடைகள்லாம் கலை கட்டுது, இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக இருக்குது. இந்த கடையில் மட்டும் கலெக்ஷன்ஸ் எப்போவுமே செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே தான் எங்கள் பசங்களே எடுப்பாங்க. சரியான வெயில் அக்ஷயதிதிக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னா வந்து பூஜை மணி தான் வாங்கியிருக்கேன். சென்டிமெண்டலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அக்ஷயதிதி அதுவும் பூஜை மணி வாங்கியிருக்கேன். குபேரன் பானை வாங்கியிருக்கேன், குபேரன் பானை வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னா இதுதான் வாங்கியிருக்கேன், கிச்சன் ஸ்டாண்ட். இது நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, சரி இப்போ தான் டைம் கிடச்சிது வாங்குறதுக்கு. இதெல்லாம் அக்ஷயதிதி பர்ச்சேஸ். இன்றைக்கி நல்ல நாள், அதுவும் ஸ்வீட் ஹோமாக இருக்கணும்னு ஸ்வீட் ஹோம் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இதுவும் அக்ஷயதிதி பர்ச்சேஸ் தாங்க. இன்றைய நாள் இதோட முடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா என்னுடைய அக்ஷயதிதி பர்ச்சேஸை? என்னோட வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.